கேளுங்க, எல்லாருமே வந்து உங்கள் பேரண்ட்ஸ் அவங்களுடைய சொற்ப சம்பளத்தில் உங்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்கி தராங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன். அந்த செல்ஃபோன் வந்து அதில் ஒரு கேமரா இருக்கும், விதவிதமாக நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க, போகிற இடத்துலலாம் செல்ஃபி எடுப்பீங்க, விதவிதமான ஃபோட்டோக்கள் எடுப்பீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பாவோ அம்மாவோ எங்கோ ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஏதோ ஒரு எந்த வேலையாக இருக்கட்டும், ஒரு காவலராக இருந்து டிராஃபிக்கில் இருந்து டிராஃபிக் ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து வாட்ச்மேனாக இருக்கலாம், அல்லது ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியராக இருந்துட்டு போராடி கொண்டிருக்கலாம். எத்தனையோ வேலைகள் உண்டு. கண்டிப்பாக யாருமே வந்து மிக உயர்ந்த இடத்துலேருந்து, நான் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், என் பையனை நந்தன காலேஜில் படிக்க போடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நந்தன காலேஜை பொறுத்தவரையில் இது ஏழை எளிய மாணவர்களுக்கான கலங்கரை விளக்கம். நாம் எல்லோருமே வந்து ஏழை எளிய அல்லது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மாணவர்கள் தான். கண்டிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் எல்லோருமே போராடி கொண்டிருப்பார்கள், உழைத்து கொண்டிருப்பார்கள். அந்த உழைக்கும் தளத்திற்கு செல்லுங்கள், அங்கே போய் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை அப்படியே ஃபோட்டோ எடுங்க, அதை அவங்க டிபியாக வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒழுக்கப்பட்டதாக இருக்கும். ஒழுக்கமான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஒரு அக்கறை உங்களுக்கு பிறக்கும், ஒரு லட்சியத்தை மனதில் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும்.